வணக்கங்க, நான் உங்கள் செல்வி கணேஷ். நலபாகம் சமையல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. காரமணி அப்படிங்கிறது ஒரு பயிர் வகையில் ஒன்று. இதனை தட்டப்பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கருமை நிறத்திலும் செந்நிறத்திலும் இருக்கும். குழம்பு, பொரியல், அவியல், துவையல் அப்படிங்கிறதுல இதை சேர்த்துப்பாங்க. ஊற வச்சு அரைச்சு பலகாரமும் சுடுவாங்க. இன்றைக்கி நம்ம இதை வச்சு கட்லட் தான் பண்ண போகிறோம். நான் இதை ராத்திரியே ஊற வச்சுட்டேன். ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், வேகவும் வச்சுட்டேன். இது கூட சேர்த்து கடலைப்பருப்பையும் நம்ம ஊற வைக்க போகிறோம். கடலைப்பருப்பை நைட்டே ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. காலையில் அதாவது செய்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டா போதும். இப்போ இதை ரெண்டையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு, நான் ஒரு துண்டு இஞ்சி, மூணு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கூடவே சோம்பு நான் ஒன்றுலேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அப்போ தான் நல்ல வாசனை கொடுக்கும் இந்த கட்லெட்டு. அதுக்கப்புறமா மிளகு ஜீரகம், நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால மிளகு ஜீரகம் ரெண்டும் சேர்த்து 1 ஸ்பூன் அளவு தான் நான் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அப்போ தான் கொஞ்சம் கட்லெட் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இதோட கூட சேர்த்து ஊற வச்ச கடலைப்பரப்பையும் அதுக்கப்புறமா காராமணி பயிறு இது ரெண்டையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. கொரகொரப்பாக கூட அரைக்கலாம், இல்லை நைஸாக கூட அரைக்கலாம். நம்ம கட்லெட்டுங்கிறதுனால நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இதை பாருங்கள், நான் தண்ணி ஊற்றலை, தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்சிருக்கேன். நம்ம தேவைப்படும் போது கொஞ்சமாக சேர்த்து பிடிச்சிக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக தான் இருக்குது. வெங்காயம் கொஞ்சமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பில்லை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சப்போஸ் இதை வடை மாதிரி போடணும் அப்படின்னு நினச்சா கூட வடையாக போட்டுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய், மிளகு எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ மிளகாத்தூள் தனியாக சேர்க்க தேவையில்லைங்க. இப்போது உங்களுக்கு வேணும்னா இல்லை பிடிக்கிறதுக்கு வரலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து தண்ணி எனக்கு தேவைப்படாது, இருந்தாலும் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கட்லெட்டுக்கு இந்த பிரெட் க்ரம் சேர்த்தா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நான் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் எடுத்துகிட்டு கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்பில் பிரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த கட்லெட்டை எண்ணெயில் பொரிக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், மொறுமொறுப்பு வரும். ஸோ ஒரு தடவை கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்பில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மறுபடியும் கார்ன்ஃப்ளவரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல திக்கான கோட்டிங் கிடைக்கும். இதை பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் பொரிக்கும்போது நல்லாயிருக்கும், உதிராமல் இருக்கும். பாருங்கள், கார்ன்ஃப்ளவரில் பிரட்டின உடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் நல்ல உதிராமல் இருக்கும். இப்போ நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வாங்க. ஓ, எண்ணெயில் நம்ம கட்லெட்டை போட்டாச்சு. சிம்மிலே வச்சு போட்டு விடுங்க. அப்போ தான் நல்ல பொன்னிறமாக இருக்கும். இந்த பாருங்கள், எடுத்தாச்சு. நம்ம கட்லெட் எப்படி கிறிஸ்பியாக நல்ல பொன்னிறமாக இருக்குதுன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான சூப்பரான காராமணி கட்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விருப்பமான ஒரு உணவுங்க கட்லெட்டு. அதை இந்த மாதிரி தானியங்களை நம்ம செய்யும்போது இன்னும் ஆரோக்கியம் கூடுங்க. ஆரோக்கியமாக உண்ணுங்க, ஆனந்தமாக வாழுங்க. தேங்க்யூ.